ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலில் ஈஸியாக கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையாகவே செஞ்சிடலாம். இந்த கேக் வந்து நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இதில் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சீனி 1 கப் எடுத்துருக்கோம், கோதுமை மாவு 1 கப், முட்டை 3, பால் 3 டேபிள்ஸ்பூன், கிஸ்மிஸ் சிறிதளவு, ஏலக்காய் அல்லது வெண்ணிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து உடச்சி விட்டுடலாம். 3 முட்டையையும் ஒவ்வொன்றா நம்ம உடச்சி விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரை பயன்படுத்தி நம்ம இதை விப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து சீனியும் சேர்த்துருவோம். இந்த முட்டையும் சீனி ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் வச்சு நல்லாவே விப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதை இந்த முட்டையும் சீனியும் சேர்ந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம். முதல்ல வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது பால், இந்த பால் வந்து கொதிக்க வச்ச பால். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏலக்காய் சேர்த்தாலும் பரவாயில்லை, இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு. எல்லாம் சேர்த்து நம்ம திரும்பவும் மிக்சி ஜாரில் வச்சு நல்லாவே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த நம்ம பேனில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது கொஞ்சமாக, ரொம்ப எல்லாம் எண்ணெய் தேவை கிடையாது. அது எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லாவே தேய்ச்சி விட்டுக்கலாம். கை வச்சு தேய்ச்சாலும் பரவாயில்லை, இல்லைனா ஒரு ஸ்பாஞ்ச் அது மாதிரி வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி வைக்கலாம். இது வைக்கிறதுனால நம்ம கேக் வந்து ரொம்ப ஒட்டாமல் கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து சேர்க்குறோம். இப்போ நம்மளோட பேட்டரை வந்து, அதாவது கேக் பேட்டர் இருக்குல்ல, நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துருக்கோம், அதை வந்து ஊற்றிடுவோம். ரொம்ப சிம்பிள் தான், பாருங்கள், ஊற்றிட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து அந்த கிஸ்மிஸை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வேறு வந்து டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா வந்து ப்ளம்ஸ் அந்த மாதிரி எது கூட வேணாலும் சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து திரும்ப இதை வந்து அந்த ரைஸ் குக்கர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுருவோம். வச்சுட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், மோடு வந்து வார்மில் வந்து இருக்கும். நம்ம இதை மாற்றி குக் மோடில் மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்க்குறோம். பாருங்கள், கேக் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டிக் ஏதாவது வச்சு அதில் வந்து எந்த மாவுமே ஒட்டாமல் கிளியராக இருக்குன்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதோட சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளியராக ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு எடுத்து விட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரும் வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சரில் வந்து சூடாகும். அதாவது அதோட குக்கிங் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு. இது வந்து 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சுவையான அது சிம்பிள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் செய்யலாம் இந்த கேக். அந்த மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக செய்கிறது தான். இப்போ வந்து நம்ம இந்த கேக்கை வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட சுவையான கேக் வந்து இப்போ தயாராகிடுச்சு. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்ம ரொம்ப தைரியமாக சாப்பிட்லாம். நம்ம இதில் வேறு இது என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். கடையில் வாங்குற கேக்கு நமக்கு தெரியாது அதில் என்ன பொருள் சேர்த்துருக்காங்கன்னு. பாருங்கள், நம்மளோட சுவையான ஈஸி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரெடி ரப்பாட்டக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.